கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய தொழிற்சாலையிலே முக்கியமான உற்பத்தி செய்து கொண்டிருக்கிற ஒரு எந்திரம் பழுதடைந்து விட்டது. எல்லா ஊழியர்களும் ஓடி வந்து அதை மீண்டுமாய் இயக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். என்ன செய்தும் அதை மீண்டுமாய் உயிர்ப்பித்து ஓட்ட முடியவில்லை. அந்த எந்திரத்தை உற்பத்தி செய்த நிறுவனத்தில் உள்ளவர்களை கூப்பிடுங்கள் என்று சொல்லி மேனேஜர் சொன்னார். அப்படியே தொலைவில் உள்ள அந்த எந்திரத்தை உற்பத்தி செய்த நிறுவனத்துக்கு போன் செய்து அங்கிருந்து ஒரு இன்ஜினியரை வரவழைத்தார்கள். அவர் வந்ததும் இங்கு உள்ள மேனேஜர் சொன்னார், ஐயா, ஒவ்வொரு நிமிடமும் அது இயங்காமல் இருப்பதனால எங்களுக்கு இவ்வளவு ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகுது, என்ன செலவானாலும் பரவாயில்லை, உடனடியாக இதை சரியாக்குங்கள் என்று சொல்லி சொன்னார். உடனே இவர் உள்ளே சென்று ஒவ்வொன்றாக சோதித்து பார்த்தார். கடைசியாக ஒரு பேனலை ஓபன் பண்ணி அதிலே ஒரு ஸ்க்ரூ கலண்டு கிடந்தது, அதை எடுத்து அதிலே பொருத்தி ஒரு சுற்று சுற்றினார். அவ்வளவுதான், இயந்திரம் உயிரடைந்து அது இயங்க ஆரம்பித்து விட்டது. அவர் வந்து 5 நிமிடத்தில் அந்த வேலையை முடிந்து விட்டது. எனவே அந்த கம்பெனி மேனேஜர், ரொம்ப தேங்க்ஸ், நீங்க பேர் பண்ண சார்ஜ் எவ்வளவு என்று சொல்லி அவர் கேட்டார். அப்பொழுது இவர் 10,500 ரூபாய் என்று சொல்லி சொன்னார். என்னது, வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூவை தான் நீங்கள் மாட்டினீர்கள், இயந்திரம் உடனே சரியாகிவிட்டது, இதற்கு போய் 10,500 ரூபாய், இந்த தொகை அதிகமாக இல்லையா என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது நான் டீடைல்டு பில் வேணா தாரேன் என்று சொல்லி அவர் ஒரு பில் எழுதினார். அந்த பில்லிலே எங்கள் நிறுவனத்திலிருந்து இங்கு வந்து செல்வதற்கு சார்ஜ் ₹500, இன்ஜினியர் சம்பளம் மற்றும் படிகள் ₹1,000, இந்த ஸ்க்ரூவை திருகி அதை சரி செய்வதற்கு ₹50, எந்த ஸ்க்ரூவை திருகி அதை சரி செய்ய வேண்டும் என்று அறிந்திருப்பதற்கு 8,950 ரூபாய், ஆக மொத்தம் 10,500 ரூபாய் என்று சொல்லி கணக்கு சொன்னார். அப்படியானால் இதிலே அந்த டெக்னிக்கல் நாலேஜ் என்று சொல்லப்படுகிற எந்த ஸ்க்ரூவை திருக வேண்டும் என்று அறிந்திருப்பதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியம். நாம் இன்றைக்கும் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு எங்கே செல்லுவது, இதை அறிந்திருப்பதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியம். பாவத்தை குறித்த உணர்வுடையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்குள்ளே சிலர் தங்கள் பாவத்தை குறித்து உணர்வடைந்தாலும் எங்கே செல்வது என்று தெரியாமல் தெய்வத்திற்கு எதாகிலும் ஈடு செய்து அவருடைய அன்பை பெறுவது என்று பலவிதமான இன்னதென்று அறியாத காரியங்களிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே செல்ல வேண்டும் என்று அறிந்திருப்பதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியமானது. எரேமியா 9:24, மேன்மை பாராட்டுகிறவன், பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டக்கடவன். கலாத்தியர் 6:16, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நாம் எனக்கு ஒரு மேன்மை உண்டு, அது என்ன, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் யாரென்று அறிந்திருக்கின்றேன். அவருடைய சிலுவையினாலே அல்லாமல் வேறொருவரும் ரட்சிப்பு இல்லை என்று அறிந்திருக்கின்றேன். அவர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த ரட்சிப்பை விசுவாசித்து நித்தியத்துக்கு போகும் வழியை அறிந்திருக்கின்றேன். மற்ற எல்லாரிலும் நாங்கள் எப்படி விசேஷித்தவர்கள், நாங்கள் பரலோகத்துக்கு போகிற வழியை அறிந்திருக்கின்றோம். அதை பெற்றுக்கிறவர்களாகிய நாம இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் கர்த்தரே செம்மையான வழியில் நடப்போமாக. கர்த்தர் தாமே இந்த நாளின் சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வித்து தருவாராக. ஆமீன்.